Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. சார், நான் தினேஷ் ஏபிபி நாட்ல இருந்து பேசுறேன். அந்த பேருந்து கட்டண உயர்வு குறித்து இப்ப வரைக்குமே சில வதந்திகள் பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா பேருந்து கட்டண உயர்வு குறித்து அமைச்சர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து வேற மாதிரி இருக்குல்ல சார். நிதி நிலைமையை பொறுத்து கட்டண உயர்வு இருக்கும்னு அமைச்சர் மூர்த்தி சொல்றாரு. ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆயிருக்கு, மக்களை பாதிக்காத வகையில பேருந்து கட்டண உயர்வு இருக்கும்னு அமைச்சர் கே என் நேரு சொல்றாரு. பேருந்து கட்டண உயர்வுங்கிறது தமிழகத்துல இருக்குமா இருக்காதா? பேருந்து கட்டண உயர்வு இல்லை, இதுதான் எங்களுடைய கருத்து. நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தமிழக மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வரையில் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையிலே இந்த நிதி தவறான முறையில் பல வகையில் கையாளப்பட்டது. ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கிறது, 48,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. இருந்தாலும் பெண்கள் சாதாரண நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி நடைமுறைப்படுத்தி இந்த ஒரு ஆண்டில் 112 கோடி பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது. பெண்களுடைய பயணங்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையில திட்டங்களை எல்லாம் சிறப்பான திட்டங்களை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் அவர்கள். இந்த சூழலில் பக்கத்து மாநிலங்களான கேரளா ஆந்திர போன்ற மாநிலங்களில் பேருந்து கட்டணம் உயர்வு ஏற்பட்டிருப்பதை கருத்திலே வைத்துக் கொண்டு தமிழகத்திலே இதுபோல் பேருந்து கட்டணம் இருக்கும் என்ற தங்களது எண்ணங்களை செய்தியாக்கியிருக்கிறார்கள் சிலர். ஆனால் பேருந்து கட்டண உயர்வு தமிழகத்தில் தற்போது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. புரிஞ்சுக்க முடியுது சார். ஒரே ஒரு டவுட் மட்டும் என்னன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பேருந்து கட்டண உயர்வு இல்லை அப்படின்னு பிராங்கா முடிச்சிட்டீங்க சார். அண்ட் எண்ட்ல வந்து பக்கத்து மாநிலங்கள்ல விலை உயர்வு இருக்கு, அதனால சில வதந்திகள் பரவுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நீங்களே இந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகளுக்கு மட்டும் கட்டண உயர்வு இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கான என்னென்ன கட்டண உயர்வுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணியே வச்சுட்டோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொன்னீங்கிற மாதிரி செய்திகள் வந்தது, அது உண்மை இல்லையா சார்? அதாவது ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் பேருந்துகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்பந்தம் போடும்போது இண்டஸ்ட்ரியல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, அந்த வரும்போது அந்த ஒரு மாநிலத்தில் ஓடுகின்ற பேருந்து அடுத்த மாநிலத்தில் பேருந்து கட்டணம் உயர்வு இருந்தால் அந்த மாநிலத்திற்கு செல்லும் போது அந்த மாநிலத்திற்குள் பேருந்து கட்டணம் உயர்வு அமல்படுத்தப்படும். அதாவது ஒரு உதாரணம் சொல்றோம்னா, தமிழ்நாட்டில் இப்ப நம்ம பேருந்து கட்டணத்தை உயர்த்த, ஆனா கேரளாவில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேருந்துகள் கேரளாவில் நுழைந்தால் கேரளாவிற்குள் அவர்கள் என்ன பேருந்து கட்டணத்தை அமல்படுத்துகிறார்களோ அந்த கட்டணத்தில் இயங்கும். கேரள மாநிலத்திலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு வருகின்ற பேருந்துகள் கேரளாவிற்குள் அவர்கள் உயர்த்தியிருக்கின்ற கட்டணத்தில் நடைமுறைப்படுத்துவார்கள். தமிழகத்தில் நுழைந்த பிறகு தமிழகத்தில் என்ன பேருந்து கட்டணமோ அதுதான் அவர்கள் இங்கே வசூலிப்பார்கள். இரண்டு தரப்புகளான எல்லா மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சென்றால் பேருந்துகள் செல்லும் போது அந்த பேருந்து கட்டணங்கள் உயர்வு, அந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் என்ன கட்டணம் இருக்கோ அது வசூலிக்கப்படும். இது நடைமுறை, இந்த நேற்று இது வழக்கமான ஒரு நடைமுறை கிராமங்களுக்குள்ள சென்று கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகள்ல பேருந்து கட்டணம் உயர்வுங்கிறது இப்போதைக்கு இல்லைங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே சார் ரொம்ப நன்றி. உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல நீங்க இந்த விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.